மிகப்பெரிய கனமழையின் காரணமாக சென்னை மாநகராட்சி பகுதியில் பல இடங்களில் ரோடுகளில் சிறு தெருக்களிலெல்லாம் தண்ணீர் நின்றது. இன்றைக்கு ஓரளவுக்கு மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தின் காரணமாக விரைவுபடுத்தியின் விளைவாக இன்றைக்கு ஓரளவுக்கு அதெல்லாம் சரி செய்திருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இரவு 12 மணிக்கு வந்து நான் மாநகராட்சிக்கு வந்து அந்த பணிகளை விரைவுபடுத்தியின் விளைவாக அநேகமாக இன்று இரவுக்குள் எல்லா பணிகளும் முடிந்துவிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுபோக இப்பொழுது தொடர்ந்து மழை பெய்கிறது. இதையும் எதிர்நோக்கி மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் அந்த பணிகளை செய்வதற்கு வேண்டிய அந்த உத்தரவுகளை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அந்த பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு நாங்கள் ஆய்வு செய்து நானும் தம்பி சேகர்பாபு மாண்பு அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஆய்வு செய்து பார்க்கிற நேரத்தில் இங்கே இருக்கிற குளங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்திருக்க காரணத்தால் தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதுக்கு வரக்கூடிய நீர்வரத்து பகுதியிலும் இங்கே இன்றைக்கு ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. அதே மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் எந்தெந்த இடங்கள் இப்படி ஆக்கிரமிப்பு இருக்கின்றதெல்லாம் கணக்கெடுத்து வைத்திருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சர் மத்தியிலும் அதுக்கு ஒப்புதல் வாங்கியிருக்கிறார்கள். ஆகவே அதையெல்லாம் விரைவில் ஆக்கிரமிப்பில் எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறோம். விரைவில் அந்த ஆக்கிரமிப்பில் எடுக்கிற நேரத்தில் அங்கே தண்ணீர் தேங்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக இருக்கும். அந்த பணியை விரைந்து செய்வோம். அடுத்த மழை வருகிறதுக்குள்ளாக இந்த பணிகளை விரைந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த ஆக்கிரமிப்பு எடுக்க வேண்டிய பணிகளை நாங்கள் செய்திருக்கோம். தற்காலிகமாக இருக்கிற இந்த நீர் தேங்கியிருக்கிற இந்த தண்ணீர் தேங்கியிருக்க பகுதியெல்லாம் அதை வெளியேற்றுகிற பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கும் அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறோம். நேற்று பல இடங்களில் வந்து போக்குவரத்தே இல்லை சார். ஒரு 6 மணிக்கு மேலே எம்டிசி பஸ் இல்லைங்கிறதுனால நிறைய பேர் நடந்து போகக்கூடிய சூழல் உருவானுச்சு. நேற்று சாயங்காலம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தான் பெரிய மழை பெஞ்சது. அந்நேரம் தான் எல்லாரும் வேலை விட்டு வீட்டுக்கு போகக்கூடிய நேரம். அதனால் போக்குவரத்து இயற்கையாக நெரிசலாக இருக்கக்கூடிய பீக் அவர் அந்த வரல தான் அந்த மழை பெஞ்ச காரணத்தால் அது வந்தது. அதையும் நாங்கள் நான் எங்களுடைய கண்ட்ரோல் ரூம்லேருந்து ரெவன்யூ துறையினுடைய கண்ட்ரோல் ரூம்லேருந்து மாநகராட்சி கமிஷனர் போக்குவரத்து துறையினுடைய கமிஷனர் அதே மாதிரி எல்என்டோ கமிஷனர் மாநகராட்சி போக்குவரத்து கழகம் மின்சார வாரியம் இவர்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி நேற்று இரவு எல்லா பணிகளும் செய்திருந்தோம். அதே போல் இரவு 8 மணியிலிருந்து 11 மணி வரை இப்போ கனத்த மழை பெய்யும் என்று அந்த அறிவிப்பையும் எதிர்பார்த்து அதுக்கும் தயாராக வந்து அந்த மழை இல்லை, நல்ல வேலை இல்லை. அது வேற அது எல்லா வகையிலும் அரசாங்கம் தயாராக இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் நேற்று திருச்சியில் அரசாங்க நிகழ்ச்சியில் இருந்தால் கூட தொடர்ந்து எங்களோட தொடர்பு கொண்டு இந்த பணிகள்லாம் விரைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தின விளைவாக இந்த பணிகள் விரைந்து நடந்திருக்கிறது. 10 காலம் இந்த பணிகள்லாம் செய்யாமல் விட்டு போயிருக்கிறார்கள். இந்த பணிகளை நம்முடைய அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி நல்ல பேர் வாங்குவார்.